எல்லோருக்கும் வணக்கம். போதி ஸ்பிரிச்சுவல் பாத். எப்படி இருக்கீங்க எல்லோரும்? சந்தோஷமாக இருக்க எப்பவுமே கொஞ்சம் முயற்சி பண்ணிகிட்டே இருங்க. நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கேட்ட கேள்வி, திருப்பதியை பற்றி எப்படி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கீங்க, அது மாதிரி வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்ட கேள்விக்காக ஒரு பதில். அதாவது கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தேன், நம்முடைய சில தீட்சிதர்களோட சில விஷயங்கள் பேசி அவங்க டைரெக்டாக திருப்பதியில் இருக்கக்கூடியவங்களோட சில இன்ஃபர்மேஷன்லாம் வர்றதுக்காக. ஸோ எனக்கு ஒரு சமையான ஒரு இன்ஃபர்மேஷன், இது வரைக்கும் கேள்விப்படாத ஒரு, எனக்கே ஒரு ஆச்சரியம் தரக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன். அதாவது சித்தர்கள் கூறின செல்வ செழிப்புடன் வாழ்கிறதுக்கு திருப்பதிக்கு போனால் நமக்கு வந்து ஆசீர்வாதங்கள் ப்ளஸ் அந்த ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கை வருது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வாழ்க்கையும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. பெரிய பெரிய தொழிலதிபர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு செல்வ செழிப்புடன் இருக்காங்க. சில பேர் அதாவது பெருமாள் கிட்ட அக்ரிமெண்ட்லாம் போட்டு அக்ரிமெண்ட்டோட பத்திரங்கள்லாம் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி தொழிலதிபர்கள் நம்ம சென்னையிலே நிறைய பேர் இருக்காங்க, உலகம் ஃபுல்லாக நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நிறைய பேருடைய லைஃப் சேஞ்ச் ஆகிறதுக்கு ஒரு சின்ன ஒரு இருக்கக்கூடிய இடமாகவும் இருக்கிறது. திருப்பதியுடைய ரகசியம் என்ன? அங்கே என்ன நடக்குது? ஏன் அங்கே மட்டும் உலகத்திலே இல்லாத ஒரு ஒரு செழிப்புத்தன்மை ஏன் அங்கே இருக்கிறது? அவங்களாகவே கிரியேட் பண்ணிக்கிறாங்களா? அதாவது ஆந்திர பிரதேச மக்களே கிரியேட் பண்ணிக்கிறாங்களா, இல்லை சக்தியா, அந்த மாதிரிலாம் இப்போ யோசிக்கலாம். இல்லை திருப்பதி தேவஸ்தானமே வந்து ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி போய் சொல்லுதா, அப்படிலாம் நிறைய பேர் யோசிக்கலாம். இல்லை இந்து மதம் என்ற ஒரு காரணத்துக்காக உயர்ந்தி பேசுதா அப்படின்னு யோசிக்கலாம். என்னை பொறுத்தவரைக்கும் எதுவுமே கிடையாது. அங்கே ஏதோ ஒரு ஆற்றல் இருக்கிறது, அந்த ஆற்றல்னால தான் எல்லா விஷயமும் நடக்குது. அதனால தான் அவங்க அதை அப்படி சொல்கிறாங்க. அது என்ன ஆற்றல்னு சொல்லி தெளிவாக புரியுது. அது என்னென்னா, இப்போ நம்ம செல்வ செழிப்புடன் வாழ்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள், அதாவது ஒரு வருஷம் தொடர்ந்து வந்து தமிழ் மாதம் முதல் திங்கட்கிழமை அன்றைக்கி திருப்பதிக்கு போயிட்டு வந்தால் ஒரு திருப்பம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதே போல் ஒரு வருஷம் தொடர்ந்து மாதம் மாதம் போனோம், பிறகு அங்கே செல்வ செழிப்புக்கான ஒரு காமதேனு மரம் இருக்கிறதாம். என்னது காமதேனு மரமா? செல்வ செழிப்புக்கு காரணம் காமதேனு மரம் அப்படின்றாங்க. அந்த மரத்துடைய பேர் கேட்டேன், அவர் சொல்ல மாட்டுறாரு. கேட்டால் அவருங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மரத்தை நீங்களாகவே புரிந்து கொள்ளுங்கள், உணர்ந்து கொண்டு அனுபவித்த பிறகு நீங்கள் அந்த பேரை நீங்களே சொல்லுவீங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆகம விதிப்படி ஆகமத்தில் அந்த மரத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய தீட்சிதர்கள் எல்லோரும் அந்த மரத்தை பற்றி எல்லாருக்கும் தெரியும், சாதாரண நமக்கு அதை பற்றி தெரியாது. ஸோ அதை பற்றி நான் கொஞ்சம் விஷயத்தெல்லாம் வாங்கிட்டேன் உங்ககிட்ட. என்கிட்ட ஒரு சொன்ன சில பதில்கள் என்னென்னா, அந்த மரம் எங்கே இருக்கிறது அப்படின்னு கேட்டேன். ஒருவேளை நம்ம கோயிலில் எப்படி நம்ம வேப்ப மரத்தை சுற்றுவோம், அது மாதிரி சுத்தனமா, அந்த மாதிரி எதாவது இருக்கா, சன்னிதானமாக அங்கே இருக்கா அப்படின்னு கேட்டேன். இல்லை, திருப்பதி முழுக்க அந்த மரம் தான் அதிகமாக இருக்குன்றார். நமக்கு அந்த அந்த மரம் எப்படி இருக்கும்போது சொல்லிடுறேன். அதாவது கீழ்த்திருப்பதிலேருந்து மேல் திருப்பதி வரை ஃபுல்லாக அதிகமாக மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய ஒரே மரம் அந்த மரம் தான். ப்ளஸ் அந்த மரத்தில் வில்வ மரம், வில்வ இலை எப்படி இருக்கும், அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும் இலை. அதாவது காயெலாம் காய்க்கும் கேட்டேன், அதெல்லாம் எதுவும் ஆகாதான், நார்மலாக தான் இருக்குமா அந்த அந்த மரத்தை என்ன பண்ணலாம், நம்மளும் சுற்றி வரலாமா அப்படிங்க? இல்லை, எதுவும் பண்ண தேவையில்லை. கீழ்த்திருப்பதிலேருந்து மேல் திருப்பதி வரை முழுக்க முழுக்க அதிகமாக இருக்கக்கூடிய அந்த காமதேனு மரம் என்ன செய்யுது அப்படின்னா, இப்போ எப்படி சொர்க்க வாசலுக்குள்ளே போகும்போது நம்ம முன்னாடி என்ன பண்ணுறோம், கற்பனையாக சொல்கிறேன், நம்முடைய பாவத்தெல்லாம் செய்து விட்டு நம்முடைய ஒரு குளிச்சுட்டு நல்லா க்ளீனாக பண்ணிட்டு ஒரு ஹோலினஸ் பிளேஸ்க்குள்ளே போகும்போது நம்ம எப்படி தான் போவோம். ஸோ அந்த மாதிரி ஹோலினஸ் பிளேஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மரங்கள் என்ன செய்யுது, மனிதர்களாகிய நம்மை, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா நெகட்டிவ் எனர்ஜியும் மொத்தத்தையும் எடுத்துருது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இதை எப்படி எடுக்குது, அதுக்கு அது எடுக்கிறதுக்கு சில வழிமுறைகள் சொல்லலாம். என்னென்னா, இப்போ கீழ்த்திருப்பதிலேருந்து மேல் திருப்பதி போகிறீங்க, மேல் திருப்பதி போகும்போது முக்கியமாக படியில் ஏறுறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணுங்கள். அப்படி படியில் ஏற முடியாதவங்கள் நீங்கள் வந்து திருப்பதி மலை மேலே வெஹிக்கிள் மூலமா போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, யார்கிட்டையும் முதல்ல பேசுகிறத நிறுத்துங்க. இப்போ எங்கன்னா மேலே போகும்போது சிரிச்சு கிச்சு பேசிக்கிட்டு அப்படியே தானே போகிறோம் திருப்பதிக்கு மேலே, அப்படியே ஜாலியாக அங்கே கடை கடை இருக்கும், நல்லா சாப்பிட்டு கிப்பின்னு அப்படியே பிக்னிக் போகிற மாதிரி தான் போவோம். அப்படி போகாமல் எப்படி போகணும் அப்படின்னா, நம்ம திருப்பதி மலையில் இருக்கக்கூடிய அந்த மரத்தை பார்க்கறதுக்காக இல்லை, பெருமாளை பார்க்க தான் போகிறோம்.
பேசாமல் கொள்ளாமல் உங்களுக்கு என்ன தேவையோ அந்த ஒரு ஏதோ நீட் இருக்கும், அந்த நீடை நினச்சிக்கிட்டு போவீங்க நீங்கள். அது இப்போ மாந்திரிகம் சார்ந்த விஷயங்கள், இந்த உலகத்தில் யார் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, மாந்திரிகம் சார்ந்து ரொம்ப பிரச்சனைக்குள்ளே சிக்கிட்டு இருக்கோம். யார் போனாலும் 100% விடுதலை, அங்கே போய் எதுவும் பண்ண தேவை. நீங்கள் நடந்து போனாலும் மாந்திரிக ஏவல் பில்லி சூனி ஆதி இது, இந்த உலகத்தில் அப்பேற்பட்ட கொம்பனுக்கும் வேலை இல்லை, வேலை ஆகக்கூடிய முடியவே முடியாத இடம் திருப்பதி. ஏன்னா அந்த மரங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, அங்கே இருக்க அவங்ககிட்ட ஒரு நெகட்டிவ் மாந்திரிக்கும் 100% வேலை செய்ய முடியாத ஒரு இடம் அது அதுதான் திருப்பதி தான். திருப்பதி தேவஸ்தானம், திருப்பதி மேலே இருக்கக்கூடிய அந்த பள்ளத்தாக்கு, கீழ்த்திருப்பதிலிருந்து அந்த மரம் அங்கேயே வர ஆரம்பிச்சிச்சு. சில பேருக்கு மேலே போய் திருப்பதி பெருமாளை பார்த்தோம்னா எனக்கு இந்த செய்யுங்க அது செய்யுங்க வேண்டுவாங்க. ஆனால் அந்த தீட்சிதர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கீழ்த்திருப்பதில் நடக்கும் பொழுதோ நீங்கள் வந்து ஆரம்பிச்சிருங்க, உங்கள் என்ன உங்களுக்கு என்ன தேவையோ உங்கள் நீடோ அதை ஆரம்பிச்சிருங்க. இந்த மரங்கள் மூலியமாக அந்த காஸ்மிக்குக்கு போய் விஷயம் போய் பிரம்மாண்டமான இந்த பிரபஞ்சத்துக்கு போய் இன்ஃபர்மேஷன் அதுங்க பாஸ் பண்ணிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த மரத்துக்கு அப்பேற்பட்ட ஆற்றல் இருக்கிறதா, நம்முடைய காமதேனு மரம். சரி, இந்த காமதேனு மரத்தை நம்ம வீட்டில் போய் வச்சுக்கலாமா? சில பேர் வீட்டில் அது வச்சுருப்பாங்க, ஆனால் அது விஷயம் தெரிந்தவர்கள் மட்டும்தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா இந்த மரத்தை வந்து ரொம்ப அதிகமான ஒரு சுத்தமான ஒரு ப்ராசஸில் இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு மரம். அந்த மரம் வந்து செல்வ செழிப்புக்காக காரணம் அந்த காமதேனு மரம் தான். அந்த மரத்தை நீங்கள் பூஜை பண்ணும், அந்த மரத்தை சுத்தம் பண்ணி வச்சிருந்தாலே போதும். இல்லைன்னா அது இயற்கையாகவே அந்த மரம் அங்கே இருக்கிறதுனால நமக்கு வந்து ரொம்ப பெரிய அப்பேற்பட்ட ஆற்றல். முக்கியமாக அந்த மரத்தை கண்டுபிடிக்க கஷ்டம், ஆனால் நீங்கள் நம்ம ஒரு 2-3 தடவை போகும்போது, 5 தடவை போகும்போது தான் அந்த மரத்தை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். காமதேனு மரம், அந்த மரத்தில் தான் அந்த திருப்பதிக்கே செல்வ செழிப்புக்கு காரணம் அதுதான். ஏன்னா திருப்பதி ஆரம்பிக்கும் போது ஒரு சில ஆர்கியாலஜிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க, அதை ஆரம்பித்து அதை ரெடி பண்ணும்போது இந்த மாதிரி ஏன் வந்து ரேடியேஷன் இங்கே வருது? ஏன்னா சந்திரன் ஆதிக்கமாக இருக்கக்கூடிய இடம். மனம் சார்ந்த நோய்கள் யாருக்காவது இருந்ததுன்னா தாராளமாக போங்க, மாந்திரிகம் சார்ந்த நோய்கள் யாராக இருந்தாலும் போங்க. ஒரு நைட் அங்கே தூங்காமல் அங்கே அந்த நம்முடைய வளாகம் இருக்குல்ல, அந்த கோயிலுடைய கர்ப்பகரை வளாகம், அதை சுற்றி ஏதோ ஒரு இடத்துல உட்காந்து ஒரு நைட் ஃபுல்லாக தூங்காமல் உட்காருங்க. அந்த நிலவு வெளிச்சம் உங்கள் மேலே படப்பட உங்கள் கிட்ட மாந்திரிகம் எல்லாம் எது எதெல்லாம் இருந்தாலும் உடனே அந்த கட்டுக்கள் அறுந்து போகும், கண்டிப்பாக 100% அறுந்து போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ரீசன் வந்து என்னென்னா, பல வருஷங்களாக அதான் நடந்துட்டுருக்கு. பல பேருடைய வாழ்க்கை அற்புதமாக மாறுறதுக்கு காரணம் என்னென்னா அந்த ஒரு கதிர்வீச்சு தான். நம்ம உடம்புல அடிக்கடி நிறைய கதிர்வீச்சுகள் பட்டுகிட்டே தான் இருக்குது. ஸோ அது நெகட்டிவாக கூட நிறைய அதிகமாக இருக்கிறதுனால இந்த பிரச்சனை ஏற்படுது. ஸோ திருப்பதிக்கு செல்லும்பொழுது நமக்கு அந்த நெகட்டிவ் எனர்ஜி மொத்தத்தை எடுத்து நம்மளை சுத்தம் செய்து விட்டு நமக்கு தேவையானது என்னவோ அதை நமக்கு தந்து விடுகிறது. அதான் வாழ்க்கையை வந்து பிரம்மாண்டமாக மாறும். என் வாழ்க்கையிலும் என் நிலைமையில் நான் போனேன், ஆனால் இப்போ என்னுடைய வாழ்க்கையை வந்து பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அந்த ஒரு நிலை தான். அதனால் நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள். ஆனால் அந்த மரத்துடைய பேரை கேட்காதீங்க. ஏன்னா அவரை கேட்கும்போது அவர் சொல்லக்கூடிய ஒரே விஷயம், நானும் கேட்டு துருவினதில் ஏதாவது மரம் கிரம் காய்க்குமா ஏதாவது பண்ணுமா, அந்த மரத்தை கண்டுபிடிச்சி ஃபோட்டோ போட்டுலாம் ரொம்ப ட்ரை பண்ணேன், ஆனால் என்னால் முடியல. ஏன்னா ரீசன் என்னென்னா, அவங்க அதை சொல்லக்கூடாது என்பது அங்கே இருக்கக்கூடிய எல்லாருடைய அதை ஆகம விதிப்படி கற்றுக்கிறவங்க எல்லாரால் எல்லாருக்கும் தெரியும், ஆனால் சொல்ல மாட்டாங்களாம் அந்த ரகசியத்தை. ஸோ ரகசியமாக காக்கப்படக்கூடிய ஒன்று அந்த மரத்தை பாருங்கள். ஸோ அதுதான் செல்வ செழிப்புக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் போகும்போது தயவு செய்து பேசாதீங்க. உங்களுக்கு எதாவது தேவைகள் இந்த மாதிரி விஷயங்களுக்காக போகிறீங்க அப்படின்னா பேசாதீங்க யார் கூடையும். தனிமையாக போயிட்டு அங்கே பெருமாளை பார்த்து அப்படியே முடிச்சுட்டு நேராக வாங்க, பேசாமல் கொள்ளாமல் வாங்க. அப்போ தான் என்ன நடக்கும்னா அது அதுடைய வேலையை செய்யப்படும். நம்ம போய் ஜாலியாக உட்காந்துன்னு பேசிட்டு அர்த்தம் வச்சுக்கிட்டு சும்மா பிக்னிக் மாதிரி போயிட்டு வந்தோம் அப்படின்னா அதுடைய முழு பலன் நமக்கு கிடைக்காது. ரீசன் என்ன அப்படின்னா, இங்கே தான் அந்த காமதேனு மரம் வேலை செய்கிறது. அப்போ நீங்கள் நான் அமைதியாக போகும்பொழுது நீங்கள் உங்களுடைய லெவல் கொஞ்சம் அவங்களுடைய ஆழ்மனதுடைய லெவல் கொஞ்சம் வேறு லெவலில் இருக்கும். அதுவே ஆட்டோமேட்டிக்காக உங்களை வந்து ஆளுகை பண்ண ஆரம்பிச்சிடும் அந்த மரம். இந்த மரத்துக்கு இவ்வளோ பெரிய ஆற்றலா உண்மையாக, அதுதான் பேசும் மரம், அதுதான் காமதேனு மரம். அந்த மரம் 100% அங்கே இருக்கிறது. அதனால தான் இவ்வளோ பெரிய செல்வ செழிப்புக்கு காரணம். நீங்கள் வந்து நீங்கள் பேசுகிறதெல்லாம் ஏதோ கேட்குது, ஒரு மரம் கேட்குறது, அங்கே பெருமாள் கேட்குறாரா இல்லையான்னு தெரியல. அதனால் ஒரு மரம் அவங்களுடைய வானர்கள் சொல்லலாம், பெருமாளுடைய வானகர்கள் தான் அந்த மரங்கள். அந்த மரங்கள் ஒவ்வொன்றும் நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்குது, கேட்டுகிட்டு தான் இருக்குது, செய்கைகளை செய்து பார்த்துட்டு தான் இருக்கும். செல்வ செழிப்பு வேணும், நான் இப்படி ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்கள் தன்மையை வெளிப்படுத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, அந்த மரங்கள்
தான் அந்த காமதேனு மரங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு என்ன பண்ணோம், நம்ம பேசாமல் கொள்ளாமல் மேலே ஏறும்போது தான் இன்னும் நல்லது. ஏன்னா அந்த ஆற்றலை முழுசாக அனுபவிக்க முடியும். இந்த மாதிரி மனம் சார்ந்த பிரச்சனை உள்ளவர்கள், இந்த மாதிரி வாழ்க்கையில் இப்போ அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவர்கள், பிறகு வந்து மாந்திரிகம் சார்ந்த பிரச்சனை உள்ளவர்களுக்கு அருமையான ஒரு இடம் வந்து திருப்பதி மேலே இருக்கக்கூடிய 7வது மலையில் இருக்கக்கூடிய பெருமாளின் அந்த பள்ளத்தாக்கு அந்த இடம், அந்த இடத்துல தான் ரொம்ப அருமையாக வந்து செயல்படும், அற்புதமாக இருக்கும் கூட. ஸோ முயற்சி பண்ணி பாருங்கள். ஸோ திருப்பதி போகும்போது நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு என்னுடைய பதிவு போட்டிருக்கேன், எப்படி எப்படி திருப்பதிக்கு போகணும்னு, கொண்டு போகும்போது என்ன கொண்டு போகணும்னு சொல்லி போட்டிருக்கேன். அந்த லிங்க்ஸ் கீழே இருக்குது, அதையும் நீங்கள் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் சொல்லியிருக்கிறது காமதேனு மரம், அந்த செல்வ செழிப்புக்கு திருப்பதிக்கே செல்வ செழிப்பு காரணம் அதுதான் அப்படின்னு ஆகம விதியிலையும் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதையும் நீங்கள் அந்த லிங்க்கில் இருக்குது, அதை எப்படி கொண்டு போகணும், என்ன மேலே போகும்போது எப்படி கொண்டு போகலாம், அந்த இன்ஃபர்மேஷனும் நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்குங்க. மிக்க நன்றி. செல்வ செழிப்புடன் வாழுங்கள். முக்கியமாக நம்ம வாழ்க்கையில் செல்வ செழிப்பு வாழ்க்கையில் எப்படின்னா, அகங்காரமற்ற செல்வ செழிப்பு நமக்கு இருக்கும் பொழுது இன்னும் அற்புதமாக வாழ்க்கையும் உடலும் மனமும் ஆரோக்கியமாக தெளிவாக நமக்கு எப்பவுமே இருக்கும். ஸோ காசு சம்பாதிக்கிறது பெரிய விஷயம் இல்லை, ஆனால் நமக்கு தேவையான சில விஷயங்கள் நமக்கே தெரியாமல் நம்மிடமே நம்மக்கிட்ட இருக்கிறது, அந்த திறமைகளும் நம்மக்கிட்ட வர வாய்ப்பு இருக்கிறது. ஸோ அந்த இடத்துல முயற்சி பண்ணி பாருங்கள். என் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு சின்ன அனுபவத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். மிக்க நன்றி. அடுத்த பதிவு வித்தியாசமாக சந்திப்போம். பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.